ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அண்ணா திராவிடர் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு தேனிகர்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தேனிகர்ணன் சார். வணக்கம் மாதே சார். வணக்கம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கோம். இந்த கொரோனா கால ஊரடங்கு, கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல பொது முடக்கம், நாம எல்லாம் வீடுகள்ல முடங்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்திலும் உங்க கட்சி சார்பில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அதிரடி தீர்ப்பு வந்தது. தீபா தீபக், அதாவது ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் மகள் இருவரும் தான் நேரடி வாரிசுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க சொத்தை யார் நிர்வகிக்க போறாங்கன்னு இருந்த கேஸுக்கு அவங்கதான் வந்து நேரடி வாரிசுகள்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதிமுகவின் உண்மை விசுவாசி, அதிமுகவில் இருந்தவர், அதுவும் தீபாவோட பயணிச்சவர், நீங்க வேற தீபாவோட இருந்தீங்க. தீபாவோட இருக்கலங்க, தவறான கருத்து. தீபா கூட இருக்கல, நான் அதிமுகவில் பயணித்தேன், அவ்வளவுதான். அதுக்கடுத்த உடைய சின்னம்மா விசுவாசியாகத்தான் இப்ப இருக்கிற ஐயா திபாகரனோடு பயணிக்கிறேன். சரி, எப்படி பாக்குறீங்க தீபாவும் தீபக்கும் வாரிசுகள் அந்த சொத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வாரிசா இருக்க, அது முறை வாரிசா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மாவினுடைய சொத்து போயஸ் கார்டன், போயஸ் கார்டன் வந்து நாங்க 1.5 கோடி தொண்டர்கள் அனைவருமே வந்து அதை கோயிலா மாத்தணும் என்று முழு மூச்சா வந்து இப்ப எடப்பாடி அரசாங்கம் ஒரு இடையில வந்து அவங்க அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த அரசு இதை கையகப்படுத்தி இந்த போயஸ் கார்டன் இல்லத்தை வந்து நாங்க வந்து ஒரு நினைவில்லமா மாத்த போறோம்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இதுக்கு இடையில வந்து என்னன்னா, தீபா அவர்கள் யாருக்கு தெரியும் சார்? இதுக்கு முன்னாடி அம்மா இறக்காதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுமா சார்? அதை சொல்லுங்க சார். தீபா அவர்கள் ரத்த வாரிசு இருக்கலாம். என்னுடைய சொத்து இத பாருங்க, தேனிகர்ணனுடைய சொத்து, நான் சுயமா சம்பாதித்த சொத்து, என் மகனுக்கு தேவைப்பட்டாதான் கொடுப்பேன் நான். என் மகன் எனக்கு உதவாத பட்சத்தில், என் மகன் வந்து எனக்கு விரோதமா இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்து நான் யாருக்கு எழுதி வைக்கலாம்? அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போயஸ் கார்டன் உள்ள இருக்கு. அம்மா அவர்கள் வந்து தீபா அவர்களையும் அந்த முதல்ல தீபக்க கூட ஒதுக்கல சார். தீபக் எப்பயுமே வந்து பாவாது சின்னமா கண்ட்ரோல் தான் இருந்தாரு. ஆனா தீபா என்பவர் அம்மாவுக்கு விரோதமா திருமணம் செய்து கொண்டு அம்மாவுக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதனாலதான் அம்மா அவங்க மூஞ்சியவே பார்க்க விரும்பல, அவங்களாம் பார்க்க விரும்பல. அது ஒரு பக்கம் கிடக்கட்டு சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போயஸ் கார்டன் வந்து முதல்ல அம்மாவின் சொத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதமான இடம் அப்படின்னா, அந்த 10 கிரவுண்ட் இருக்குன்னா 10ல் 5 கிரவுண்ட் வந்து அம்மாவின் அம்மா பேர்ல இருக்க சொத்து, மீதி இருக்கிற சொத்து எல்லாம் வந்து இடையில வாங்கப்பட்டது. இடம் பற்றாக்குறையர்களா முடியல, பக்கத்துல ஜேஆர்டிவி அலுவலகம் அங்கே ஒன்று இருக்கு, ஜேஆர்டிவில இக்காட்டு தாங்கல் மட்டும் இல்ல, அங்கே ஒரு ஜேஆர்டி அலுவலகம் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் இடம் தேவைப்படுது, இடையில இடம் வாங்கி இருக்கிறாங்க. அந்த இடம்லாம் வந்து அந்த இடம்லாம் வந்து முழுக்க முழுக்க அம்மாவின் பேர்ல தான் பதியப்பட்டிருக்குன்னு அது வந்து யாருக்கு தெரியாது. அது நிறைய இப்ப வந்து அம்மா கூட யாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நம்பிக்கையின் பேர்ல பதிஞ்சு வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு, இருக்கட்டும். இப்ப வந்து சார், சுதாகரனுடைய திருமணம் நடந்துச்சு, தெரியுங்களா சார்? சுதாகரன், சுதாகரன் அவர்களுடைய திருமணம் நடந்துச்சுல, ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன், முழுக்க முழுக்க எனக்கு பின்னாடி அன்னைக்கு அந்த அன்னைக்கு பொண்ணு கொடுக்கற போது நடிகர் திலகம் சிவாஜியோட பேத்தியை கட்டும் பொழுது, நான் சொல்ல வரேன், நடிகர் திலகத்தினுடைய மூத்த மகன் அவருடைய அவருடைய பேத்தியை பொண்ணு கேட்கும் பொழுது, அன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சசிகலா என்பவர் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில அம்மா கூட ரொம்ப நடிச்சவங்க இல்லையா அவங்க, அப்ப கேட்கிற போது சசிகலாவுக்கு உறவினராக இருக்கலாம், எனக்கு மகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா அவர்கள். அப்ப அதுக்கு வெறும் வாயில சொன்னா பத்தாது, அது வந்து முறைப்படி சொல்ல நாடு ஏத்துக்கிற மன்றம் நான் பதிஞ்சு வைக்கணும். அன்னைக்கு வந்து வாரிசா பதிக்கப்பட்டதுதான் சுதாகரன், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப அவங்க எல்லாம் சிறையில இருக்கிறாங்க, சிறையில இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு விஷயங்கள் ஏகப்பட்ட பத்திரங்கள் டாக்குமெண்ட்கள் எல்லாம் கிடக்கு சார். அதனால இதெல்லாம் மறந்துட்டு ஜெயதீபாவுக்கு கொடுத்தாகணும், ஒண்ணு கொடுக்கலாம் கண்டிப்பா, அவங்க வாரிசு ரத்தவரி கொடுக்கலாம். இது இத்தனை பேரு வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா நாள் நான் எனக்கு வளர்ப்பு மகன் இவர் தான் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட அந்த சொத்தை அவ சின்னம்மாவுடைய ஒரு உத்தரவு இல்லாம, சுதாகரனுடைய ஒரு உத்தரவு இல்லாம அரசு எடுப்பதோ நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதோ இது தவறில்லையவா? இல்ல, நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு சார். நீங்க அதாவது சுதாகரன் தரப்போ சசிகலா தரப்போ மேல்முறையீடுக்கு போலாம், அதுக்கெல்லாம் வந்து சட்டத்துல இடம் உண்டு. ஆனா இப்ப வந்து தீபாவுக்கும் தீபக்கும் நேரடி வாரிசுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதான் சார் நேரடி வாரிசுகளும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த நிலத்தின் பேர்ல எத்தனை வில்லங்கம் இருக்குதுன்றது நீதிமன்றமும் அரசும் வந்து கண்டறிய வேணும் அல்லவா சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு சாலைக்கு இடம் தேவைப்படுகிறது. அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வீடு இருக்கு, ஒரு ஏதோ ஒரு கடை இருக்கு. அந்த கடை எடுக்கணும், அந்த கடைக்காரங்க யாரு, அந்த கடைக்காரங்களுக்கு உடமஸ்தங்க யாரு, இதெல்லாம் வந்து அரசு வந்து வெரிஃபை பண்ணணுமா இல்லையா அப்படின்ற போது, அம்மாவுக்கு டைரக்ட் வாரிசா அம்மா ஏத்துக்கிட்டது வந்து சுதாகரன. சுதாகரன் சிறையில் இருக்கிறார். சின்னம்மா அதுக்கடுத்தபடியா சின்னம்மா இருக்காங்க. சின்னம்மா வந்து ரேஷன் கார்டுல சின்னம்மாவோட உரிமை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் சின்னம்மாவுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னம்மா ஜெயலலிதாவுடைய ரேஷன் கார்டுல வந்து சசிகலா பெயர் இருக்கா என்ன? கண்டிப்பா உண்மையை சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன். சின்னம்மாவோட பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு, சுதாகரன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஓஎஸ் கார்டன் இல்லத்துடைய ரேஷன் கார்டு நான் சொல்ல வரேன். அதுதான் வந்து புரட்சி தலைவி அம்மாவின் வீடு, உண்மையான வீடு. அப்படின்னா எப்பயுமே இருக்கிற வீடு. நிறைய இடத்துல பங்களா இருக்கலாம் அம்மாவுக்கு, அவங்க திரையுலகில் இருந்திருக்காங்க, எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா வீடு உண்மையான வயசுக்காரன் என்ன சொல்ல வரீங்க தேனிக்காரன்? அதாவது சசிகலாவுக்கு உரிமை இருக்கு, சுதாகரனுக்கு உரிமை இருக்கு, அவங்க சிறையில இருந்து வெளியே வந்தா இது தெரியும் அப்படின்றீங்க சரியா? இல்ல, சிறையில இருந்து வெளியே வந்த பிறகும் அவங்ககிட்ட உத்தரவு கேட்டுட்டு அம்மாவினுடைய வாரிசுக்கு தேவைப்பட்ட கொடுத்துக்கிட்ட சார். இது எது சார் அரசாங்கம் தன்னிச்சை எடுக்கிறது, நீதிமன்றம் தன்னிச்சை எடுக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டிய? அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்றது நினைவு இல்லம் கட்ட, நீங்க சொல்றீங்களே கோயிலா மாத்தணும்னு, அதுக்குதான் அரசாங்கம் எடுக்கணும். அந்த நினைவு இல்லம் கட்டுறது கூட அங்க யாரார் இருந்தாங்க, அந்த சொத்துக்கு அடுத்தபடி யாரார் இருக்காங்கன்ற முழுமையா சர்ச்சை பண்ணி பாருங்க. 33 வருஷமா வந்து சின்னம்மா அவர்கள் வாழ்ந்திருக்காங்க, குடும்பத்தோட ஒன்றி வாழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு அடுத்து அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை சசி அவர்கள் அம்மாவுக்கு அம்மாவாக, சகோதரிக்கு சகோதரியாக என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த டயத்துல நான் ஒன்னு சொல்றேன் வேற சார், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகும் இதே வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய சகோதரராகிய ஜெயதீபாவோட அப்பா, அவங்க சொந்த பந்தங்களை யாரும் பின்னாடி வரல. அதுக்கு பிறகு இப்போ சொல்றாங்களே சின்னம்மாவை வந்து ஒரு தவறான ஒரு பேரை சொல்றாங்களே, இந்த பார்ப்பனர்கள் கூட்டம் ஓப்பனா சொல்றேன்னு, இந்த ஐயம்மார் கூட்டம், இந்த ஐயம்மார் கூட்டம் எல்லாம் அன்னைக்கு வரல. சின்னம்மாவை தூக்கி சின்னம்மா குடும்பம் மட்டும்தான் அன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா பாதுகாத்து, அந்த ஜானகி குரூப்ல இருந்து பாதுகாத்து, அந்த கட்சியில போராட்டம் பண்ணி ஆட்சி கொண்டு வந்தவங்க. அதனாலதான் அந்த அம்மா அம்மா அம்மாவுடைய சொந்த பந்தங்களே தேவையில்லை, எனக்கு சொந்த பந்தம் நீங்க தான் அப்படின்னு சொன்னதுதான் வந்து புரட்சி தலைவர் அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். அது நிறைய தொலைக்காட்சியில நீங்க பாத்திருப்பீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வளர்ப்பு மகன் என்று கையில் எடுத்துக்கிட்டு அவளை சிறப்பா திருமணம் முடிச்சாங்க. யாரு? சுதாகரனுக்கு. சும்மா ரோட்ல போறவங்க திருமணம் முடிப்பாங்களா? அவ்வளவு முழுக்க முழுக்க அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போயஸ் கார்டன் இல்லம் வந்து அது கோவிலாகத்தான் மாறப்பட வேண்டும். அதுல இந்த மாற்றம் இல்ல. யார கேட்கணும்? சின்னம்மாவை கேட்கணும் முதல்ல, ரெண்டாவது சுதாகரனை கேட்கணும். இவங்க எல்லாம் அடுத்தபடி அங்க நிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவே தன்னிச்சையா அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறதும், நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கிறதும் அதே மாதிரி அது தவறில்லவா சார்? சொல்லுங்கவா. சரி, ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுடைய தலைவர் திவாகரனோ இல்ல உங்களுடைய முன்னாள் தலைவர் தினகரனோ சசிகலாவின் ரத்த சம்பந்தம், அவங்க எல்லாம் கூட இந்த அளவுக்கு நீங்க கத்தி கூப்பாடு போடுற அளவுக்கு அவங்க எல்லாம் கூட இத பத்தி பேசவே இல்லையே. தீபாவுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இல்ல, ஒரு விஷயம் சின்னம்மாவே இன்னும் அறிக்கை கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா தவறு நடந்துட்டு இருக்கு, இது புறாமே தவறு. சின்னம்மாவே அறிக்கை கொடுக்கல, சிறையில இருந்து அறிக்கை கொடுக்க முடியாதா? ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கல, இல்ல கேஸ் கூட வழக்கூட போடலாம், அது கூட போடல. சின்னம்மாவே போடாத போது நாங்க தொண்டர்கள் சார், நாங்க கண்டிப்பா விட மாட்டோம். இப்ப அம்மாவினுடைய ப்ராப்பர்ட்டிக்கு எங்கள் ஐயா திவாகரன் ஆசைப்படுற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்குது, தினகரனுக்கு பரம்பரை சொத்து இருக்கிறது. யாருக்கு சொத்து தேவையில்லை சார்? அம்மாவை அவங்க வந்து பாதுகாத்து வச்சாங்களா, அவங்கள ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமான்னு தான் கேள்வி. இப்ப சுதாகரன் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு, போயஸ்கான தங்க போறாரா? இல்ல, அவருக்கு தனியா வீடு இருக்காது, தேவையில்லை. அன்று சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டில் பொண்ணு எடுக்கும் பொழுது, அன்று சின்னம்மாவை பார்த்து பொண்ணு கொடுக்கல அவங்க, புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து பொண்ணு கொடுத்தா. உங்க மகன் தானே, நீங்க தானே வளர்ப்பு மகனை ஏத்துக்கிட்டீங்க, அப்ப என்ன ஆதாரம்? அப்ப டாக்குமெண்ட் பதிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளிவர போகுது சார். இந்த நீதிமன்ற தீர்ப்பு, இந்த அரசாணை எல்லாமே தவிடுபடியாக போகுது.
கண்டிப்பா அது அம்மாவின் கோயிலாக மாறப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது சின்னமா முடிவெடுக்க வேண்டும், சுதாகரன் முடிவெடுக்க வேண்டும். அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா ரெட்டையலைக்கு கையெழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு தான் இருக்கு. ஓபிஎஸ்க்கு தான் முதல்ல இருக்குன்னு சொல்லுங்க, இபிஎஸ்க்கு ரெண்டாவது. ஓபிஎஸ்க்கு தான் முதல்ல இருக்கு சார். இதனால் வரைக்கும் ஆட்சி இருக்கிற வரைக்கும் எடப்பாடி அவர்கள் பெரிய ஆளு. ஊர்க்கார் பாசமா சார் உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, ஊர்க்கார் பாசம் எல்லாம் கிடையாது. நான் முறைய சொல்றேன், நான் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்க. ஆட்சி முடிய போகுது. இப்ப என்னன்னா, இப்ப இது நாள் வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சதா, உன்னைய பார்த்து நான் தான் சீனியரு, உன்னைய பார்த்து நான் கும்பிட்டு சாமி கும்பிட்டேன்ல, இனி என்னைய பார்த்து நீங்க வணக்கம் வைக்கணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவரு இருக்கிறாரு. அவரு என்ன சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர், ஒட்டுமொத்த கிளை கழக செயலாளர், ஒட்டுமொத்த ஒன்றிய கழக செயலாளர், நகர செயலாளர் கூட நாங்க கையில் எடுத்துருவேன். அவரு அந்த கொங்கு மண்டலத்தை மட்டும் கணி பண்ணி அவரு பேசிட்டு இருக்கிறாரு. இதை நான் என்ன சொல்ல, ஆட்சி முடிஞ்ச பிறகு பாருங்க, மிகப்பெரிய குடிமை பிடி சண்டை வரப்போகுது உங்களுக்குள்ள. குடிமை பிடி சண்டை வரப்போகுது, அதெல்லாம் நீங்க மீடியாக்காரங்க பார்க்கதான் போறீங்க. நான் என்ன சொல்ல, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அதிமுக தொண்டன் ஆட்சி முடிஞ்ச அப்புறம் ஏத்துக்கிற மாமா சார், சண்டை அவங்க ரெண்டு பேருக்கு தான் வரப்போகுது சரிங்களா? ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு தான் வரப்போகுது. இந்த ரோல்ல சசிகலாவும் இல்ல, தினகரனும் இல்ல, திவாகரனும் இல்ல, வேற யாருமே வர முடியாது. சண்டை ஒண்ணும், இந்த சண்டை யார் எதனால வருது? நாங்க இல்லாதனாலதான் வர சண்டை. நாங்க இருந்த சண்டை வராது. அது சண்டை முடிக்கிட்டோம், நாங்க விளக்க வருவோம். சின்னமா வெளியே வர போறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் முழுக்க முழுக்க தமிழகம் முழுக்க நான் தான் பொதுச்செயலாளர் சொல்ல முடியாது. அதே போல எடப்பாடி அவர்களும் தமிழகம் முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நான் தான் பொதுச்செயலாளர் சொல்ல அருகதை கிடையாது ரெண்டு பேத்துக்குமே. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து அம்மாவின் வாரிசான புரட்சி தலைவி, அம்மாவின் வாரிசான தியாக தலைவி சின்னம்மா தான் பொதுச்செயலாளர் ஆக முடியும். அப்பத்தான் இந்த கட்சி அடுத்தபடியா ஆட்சிக்கு வரக்கூட ஏற்பாட்டுல இருக்கும். இல்லாட்டி இதோட இப்ப நான் என்ன சொல்ல, இப்ப மூணு அணி சார், அடுத்து பத்து அணியாகதான் 15 அணியாக சொல்லவே முடியாது. அதிமுக சசிகலா வெளியே வந்ததற்கு பிறகு அதிமுகவும் அவங்கதான் தலைமையா இருப்பாங்க, இல்லைன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு சசிகலாவை தான் நாடும்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இன்னைக்கு அவங்கள எடுத்திருக்காங்க சார் ரெண்டு பேரும், முதல்வர் துணை முதல்வர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு. அது இது இப்ப இப்ப உள்ள கால சூழ்நிலை சரியா போச்சு. இந்த அளவுக்கு அந்த அவங்க ஆட்சியை ஓட்டிட்டாங்க, பெருமை தான் கொள்ளணும். எப்படியோ வந்து அம்மாவின் ஆட்சியை நகர்த்திட்டாங்க, அதுல எந்த மாற்றம் இல்ல. அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் இவங்க ரெண்டு பேருக்கு யாரு சார் நீங்க சொல்ல முடியுமா சார்? ஓபிஎஸ் அவர்களா அல்லது எடப்பாடி அவர்களா முதலமைச்சர் வேட்பாளர் உங்களால சொல்ல முடியுமா? யாருனாலும் சொல்ல தெம்பு கிடையாது. அதனால பொது அதே மாதிரி பொதுச் செயலாளர் யாருன்னு சொல்லக்கூடிய தம்பு கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அந்த தலைமைதான் தியாக தலைவி சின்னம்மா. அந்த சின்னம்மா வந்தா மட்டுமே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக மாறும், அது உறுதியாக மாறும். அது எந்த மாற்றம் இல்லை. மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வரும், அது எந்த மாற்றம் இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறும்னா சசிகலா இருப்பாங்க, திவாகரன் இருப்பாங்க, தினகரன் இருப்பாங்க, ஓபிஎஸ் இருப்பாங்க, இபிஎஸ் இருப்பாங்க, நீங்க எல்லாரும் இருப்பீங்க. அப்படியா? அப்படித்தானே சார் கட்சி இருந்துச்சதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? தினகரன் ஒரு ஆள் தானே ஒதுங்கி இருந்தாரு, தினகரன் ஒரு ஆள் தான் ஒதுங்கி. அது சின்னமா பார்க்க வேண்டிய வேலை. ஆனா தினகரனை போகணும்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு உரிமை கிடையாது. அதனால தினகரனை மட்டும் தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அம்மா அவர்களோ சின்னம்மா அவர்களோ. இப்ப சின்ன தினகரன் ஒரு ஆள் தான் உள்ள இன்ட்ரா இருக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன், சின்னம்மா அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம், அந்த மாற்றம் இல்லை. அதிமுக என்பது ஒருங்கிணைந்த அதிமுக மாறப்போகிறது. கூடிய விரைவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கின்ற அந்த முழு உரிமையும் சின்னம்மாவுக்கு மட்டுமே உண்டு. நிச்சயமா சார், இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தீபாவும் தீபக்கும் வாரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சுதாகரனுக்கும் இருக்கு இதுல, அத வேதா இல்லத்துல சுதாகரனுக்கும் பங்கு இருக்கிறது. அதே போல சசிகலா அவர்களையும் கேட்டாக வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீடுக்கு போகுன்ற அடிப்படையில தான் நீங்க பேசியிருக்கீங்க. நாங்க தொண்டர்கள், நாங்க சொல்றது எங்களுடைய தலைவருடைய மனநிலையும் அதுவாக தான் இருக்கும். சிறையிலிருந்து சசிகலா அவர்கள் வெளியே வந்தா இதுவெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியமைக்கு நன்றி திரு தேனிக்கர்ணன் சார். நன்றி மாதே சார், நன்றி மாதே, நன்றி.